ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கனி வ்ளாக்ஸ். நம்ம இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட பெட் வீடியோ தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வீடியோ, அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாக் கிளிப் காமிச்சிருப்பேன், நான் வந்து தூக்கி அதை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி. ஸோ அந்த வீடியோ, அந்த வீடியோவில் காமிச்ச டாகை தான் என்னோட தான் ஆக்சுவலி அது. ஸோ அந்த டாகை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை நான் எப்படி எடுத்தேன், அது எந்த டாக், என்ன டாக், என்ன டைப் ஆஃப் ப்ரீடு வந்து அது நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சிம்பிள் வீடியோ தான். ஸோ வாங்க நம்ம வந்து போய் டாகை பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டாக். கலரும் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, ப்ரீடுன்னெலாம் கிடையாது, இது வந்து ஸ்ட்ரீட் டாக் தான். அது வந்து நான் ரோட்டில் போகிறப்ப சும்மா ரோட்லேயும் இங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருந்தேன். இதை விட குட்டியாக இருந்தது நான் எடுக்கிறப்போ. நான் இந்த டாக் எடுத்து 15 days ஆச்சு. ஸோ நான் எடுக்கிறப்ப ரொம்ப சின்னதாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ நான் அப்படியே சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்கப்போ ரோட்டில் வந்து அங்கேயும் சுற்றிட்டு இருந்தது, ஆடிட்டுருந்தது. ஸோ ஏதாவது அடிபட்டுரும், அப்போ நான் டாக் வேணும்னு தான் நான் தேடிட்டுருந்தேன். நான் வேறு டாக் வாங்க முடியல என்னால் இந்த சுச்சுவேஷன், கொரோனா சுச்சுவேஷன் காட்டி. நான் கோல்டன் ரெட்ரைவர் வாங்கலான்ட்டு இருந்தோம். ஸோ இப்போ அதை வந்து வாங்குறதுக்கு போக முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டாக் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். ஸோ இதுவும் நல்லா ப்ளேஃபுல்லாக சூப்பராக ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஒரு 2 days பேக் தான் வந்து போய் வேக்சின் போட்டு வந்தேன், நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. இது வந்து ஃபீமேல் பப்பி தான் ஆக்சுவலி. இது பேர் பார்த்திங்கன்னா என் பழைய டாக், இதுக்கு முன்னாடி ஒரு டாக் வச்சுருந்தேன் அது இறந்துருச்சு, அந்த டாக் நேமே தான் ஜீனு அப்படின்னு. ஃபீமேல் தான் இருந்தாலும் யார் கேட்க போகிறா நேம்லலாம், அதனால் சொல்லி நாங்கள் ஜீனும் தான் வச்சுருக்கோம். நல்லா ப்ளேஃபுல் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து சும்மா ரைஸும் கர்டும் மில்க் மூணையும் வந்து மிக்சியில் நல்லா அடித்து இதுக்கு சாப்பிட்ற மாதிரி வச்சுருவேன். 3 times a day 3 times வைப்பேன் ஒரு நாளைக்கு. நல்லா ப்ளேஃபுல்லாக இருப்பான். நான் வந்து ஆக்சுவலி கழட்டி விட்டுருவேன், இப்போ மழை பெய்யுது ஆக்சுவலி, அதனால் வந்து இப்படி கட்டி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நான் போயிட்டேன்னா திருப்பி உள்ளே போய் அதோட இடத்துல உட்காந்துக்கு. இது ஆக்சுவலி ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இந்த இது வந்து டாக் பிளேஸ். நாங்கள் வந்து நாயெல்லாம் வாங்கினா இங்கே தான் கட்டி வச்சுருப்போம், அது உள்ளே போய் அமைதியாக படுத்துக்கும். என்ன ஷோ இதுக்கு அடுத்த வேக்சின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் சொல்லியிருக்காங்க. இது நார்மல் டாக் தான், ஆனால் ஸ்ட்ரீட் டாக். ஸோ எல்லோரும் வந்து ஸ்ட்ரீட் டாகையும் வந்து வளர்த்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணுன்னா இன்னொரு நாயும் வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் அடாப்ட் பண்ணுறது தான், ஸ்ட்ரீட் டாக்லாம் காசு கொடுத்து வாங்க தேவையில்ல. ஸோ காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா வேறு ஒரு டாக் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாகையும் அடாப்ட் பண்ணலாம் நீங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக உங்கள்கிட்ட எல்லாமே பண்ணும், விளையாடும். மற்ற ப்ரீடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா அழகுக்காக வச்சுக்கலாம், அதுவும் வந்து கார்ட் பண்ணும். இருந்தாலும் அது அழகுக்காக நிறைய பேர் வாங்குவாங்க, இதெல்லாம் அப்படி கிடையாது. இது வந்து நல்லா கார்ட் பண்ணும், நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நம்ம கூட. ஐய், இது இன்னும் வந்து அந்த அழுகிற குரலே வந்து இதுக்கு உடையில. ஸோ இது மாதிரி கத்த தெரியாமல் தான் கத்துவோம். ஐய் ஐய், நான் இப்படி கையை வந்து இப்படி வச்சேன்னா அது உழைக்கும், ஏன்னு எனக்கே தெரில. அது வந்து ஒரு 3 days இப்படி தான். ஏன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து கையை இதை இப்படி வச்சோன்னா அது வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது, ஏன்னு தெரில. ஐய், சரி ஓகே ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில், எனக்கு ஒரு ஷேர் பண்ணும் அவ்வளோதான். இந்த டாக் இப்படி எடுத்திருக்கேன், இதே மாதிரி நீங்களும் அடாப்ட் பண்ணுங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸை. ஏன்னா இந்த டைமில் நான் முதலே சொன்ன மாதிரி தான், ஸ்ட்ரீட் டாக்ஸில் ரொம்ப வந்து கஷ்டப்படுதுங்க. அதனால் நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கி ஒரு ப்ரீடு வாங்குறீங்கன்னா அதுவும் வாங்குங்க. இதுவும் இந்த மாதிரி ஒரு சின்ன இந்த மாதிரி நம்ம கண்ட்ரி டாக்ஸ், அதாவது ஸ்ட்ரீட் டாக், அப்புறம் நிறையா நம்ம நாட்டு நாய்களே இருக்குது, அதுவும் வாங்குங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய வீடியோலாம் கிடையாது, சின்ன வீடியோ தான். அதை நான் ஷேர் பண்ணும், உங்கள்கிட்டலாம் சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும். ஸோ சாரி, நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் சீக்கிரமாக. கண்டென்ட் கிடைச்சா கன்ஃபார்ம் வந்து நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு வந்து வீடியோ கொடுப்பேன். ஏன்னா நம்ம சும்மா வீடியோ போடணும்னு போடக்கூடாது, நல்ல கண்டென்ட் இருந்தால் தான் போடணும். ஸோ உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.